கள்ளச்சாராயம் போலி மதுபானங்களால் உயிரிழப்பு ஊழல் முறைகேடுகளை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் போராட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, இதுல வந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட வேறு யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, கூடுதல் விவரம்? விக்னேஷ், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டி விட்டதாக தமிழகம் முழுவதுமே அதிமுகவினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வர்றாங்க. அதன் ஒரு பகுதியாகத்தான் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் வந்து அதிமுக சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுல அதிமுகவின் தெற்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து, அதே போல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கந்தரமோகட்டை ஆறுமுகம் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1700 பேருக்கு மேல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன முழக்கங்கள் எழுப்பி வர்றாங்க. குறிப்பா தமிழகத்துல இந்த திமுக ஆட்சியில் ஊழல் அதிகரித்து விட்டது, அதே போல கள்ளச்சாராய பெருக்கம், போலி மது விற்பனை, இதனால ஏற்பட்ட உயிரிழப்புகள், குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து ஒரு 23 பேர் உயிரிழந்த சம்பவம் உள்ளிட்டவை கண்டித்துதான் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதே போல் தமிழகத்துல வந்து சட்டவிரோத கள்ளச்சாராய விற்பனையும் அதே போல மது விற்பனையும் அதிகரித்து வருவதாகவும், இதனை இந்த அரசு வந்து தடுக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியும், இதற்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியும் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புதுக்கோட்டையில் நடைபெறும் போராட்டத்தில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பங்கேற்றிருப்பதால் தமிழகத்தில் வந்து சிறு சிறு காரணங்களால் 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து அவர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இதுக்கு வந்து தனது எதிர்ப்புகளை வந்து கடுமையாக பதிவு செஞ்சு பேசி வருகிறார். மேலும் வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து வந்து இந்த அரசு தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் எனவும் முழக்கங்கள் எழுப்பி வர்றாங்க. குறிப்பா வந்து தமிழகத்தில் அதிகரித்துள்ள சட்டவிரோத கள்ளச்சாராய விற்பனையை தடுக்கணும், அதே போல டாஸ்மார்க்ல வந்து கூடுதலாக அந்த கட்டணம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும், அதே போல டாஸ்மார்க் பார்களில் சட்டவிரோத மது விற்பனையும் டாஸ்மார்க் பார்கள் சட்டவிரோதமாக செயல்பட தடுக்க வேண்டும், குறிப்பா சட்ட ஒழுங்கு வந்து தமிழகத்தில் கெட்டுவிட்டதாக குற்றம் சாட்டித்தான் முழுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த போராட்டம் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரே நடைபெற்று வருவதால அந்த சாலையில வந்து போக்குவரத்து பாதிப்பு கடுமையாக ஏற்பட்டிருக்கு. ஏன்னா 1700 பேருக்கு மேல ஒரே இடத்துல கூடி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க, தொடர்ந்து அவங்க கண்டன முழக்கங்களை எழுப்பி வர்றாங்க. முத்துப்பழம்பதி, நம்ம காட்சியில பார்க்கிறோம் முழக்கங்களும் எழுப்பப்பட்டு வருது, முழக்கங்களை என்னென்ன விஷயங்களா சொல்றாங்க? முழக்கங்களை வந்து தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பதுதான் முதன்மையான காரணமாக கூறுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக கள்ளச்சாராய சாவுகள் வந்து தமிழகத்துல தற்போது ஏற்பட்டு இருக்கு, இதற்கு காவல்துறையும் அரசும் தான் முழு பொறுப்பே இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அதே போல சட்டவிரோத மது விற்பனை அதிகரித்திருக்கு, குறிப்பா தஞ்சாவூர்ல வந்து பார்ல மது அருந்திய 2 பேர் உயிரிழந்த சம்பவம் வந்து கண்டனத்துக்குரியது, இதற்கும் வந்து அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதையும் தான் வலியுறுத்துறாங்க. இதனை கடந்துதான் வந்து 3 அரசு மருத்துவக் கல்லூரிகள் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதற்கு வந்து சிறு சிறு மருத்துவத்துறையின் சிறு சிறு தவறுகள் தான் காரணம், அதனை உடனடியாக சரி செய்து 3 மருத்துவக் கல்லூரிகளை இந்த ஆண்டே மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்பது பிரதான கோரிக்கை இருக்கு. அதனை கடந்து தமிழக முதலமைச்சர் வந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை மற்றும் கள்ள மது விற்பனையால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் எல்லாம் பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் விளக்கங்களை எழுப்பி வர்றாங்க. தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு இந்த திமுக அரசு பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 2 ஆண்டுகளுக்கு பின்பு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு வந்து மிகவும் சீர்கட்டு விட்டதாக குற்றம் சாட்டி ஒரு அதிமுக வந்து இன்றைக்கு ஒரு வலிமையான போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் புதுக்கோட்டையிலுமே வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரைக்கும் 1700 2000 நபர்கள் வரை அதிமுக சேர்ந்தவர்கள் வந்து மாவட்டம் முழுவதும் வந்திருந்து இந்த போராட்டத்தை வந்து வலிமையாக நடத்தி வர்றாங்க. விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழமதி.